ஐயா வணக்கம் கணேஷ் விமல் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் மற்றும் ஒரு கேள்வி நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் ஆழ்நிலை தியானத்தில் இருப்பவரை தொட்டால் எந்த ஒரு துடிப்பும் அவரிடம் இருக்காது என்று கூறுகிறார்கள் இது உண்மையா என்று சற்று தெளிவாக எடுத்துக் கூறுங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஆழ்நிலை தியானத்தில் இருப்பவங்களை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா எந்த ஒரு துடிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ஆழ்நிலை தியானத்தில் இருப்பவர்களை நீங்கள் சில நேரத்தில் தொடும்பொழுது அவங்களை படுத்துற மாதிரி அவருடைய சக்தி நிலையை படுத்துற மாதிரி ஆயிரும் அப்படி படுத்துற மாதிரி ஆகும்போது அவங்களுடைய உடம்புக்குள்ளே வந்து பலவிதமான ரசாயன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒன்று நீங்கள் தொடும்போது உங்கள் உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும் அங்கேருந்து ஏதோ ஒரு சக்தி நிலை வந்து உங்கள் உடம்புல டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தெரியும் அல்லது அந்த உடம்பு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பட பட சில நேரத்தில் அடிக்க ஆரம்பிக்கும் இங்கே சக்தி நிலைப்பாடு குறைவாக இருந்ததுன்னா அடிக்க ஆரம்பிக்கும் சக்தி நிலைப்பாடு அதிகமாக இருந்ததுன்னா உங்களை தூக்கி அடிக்க ஆரம்பிக்கும் இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே அதிகம் ஏன்னா ஆழ்நிதியானத்தில் இருக்கும்போது அவங்க போகக்கூடிய பாதை அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும் இதுவரை பார்த்திராத கேட்டிராத பல இடங்களுக்கு வந்து அவங்க போவாங்க சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இந்த கதாபாத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க போய் அங்கே ஒரு வித்தியாசமான உணர்வுகளோடு ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து கனவு எப்படி காணுவாங்களோ அதே மாதிரியே வந்து நிஜத்தில் அவங்க அடுத்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு நடக்கிறது அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கிறது சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க அப்படி உற்று நோக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக அந்த ஆழ்நீர் தியானத்தில் போயிட்டுருக்கும் இன்னும் சில நேரத்தில் அவங்க பயணம் பண்ணக்கூடிய இடம் வந்து இதுவரையும் பார்க்காத இடமா இருக்கும் ஏதாவது ஒரு செய்திகளை சொல்லக்கூடிய இடங்களுக்கு வந்து அவங்க வந்து பயணம் பண்ணி போய் பார்க்கக்கூடியவெல்லாம் இருப்பாங்க வனாந்திரத்துக்குள்ளே போயிருப்பாங்க சில நேரத்தில் அவங்க வாழக்கூடிய இடத்துல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இடங்களை நோக்கி அவங்க வந்து பயணங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆழ்ந்த நிதியானத்தில் கொஞ்சம் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நடக்கும்போது அந்த நேரத்தில் நாம் அவங்களை தொண்டு தொடுறது அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அவங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதனால் தொடாமல் இருப்பது நல்லது இங்கேயோ எப்பயோ பார்க்க நினைச்சு நினைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவங்க போய் பார்த்து இல்லை எதுவுமே இல்லாமல் அந்த அண்டத்துல வந்து கலந்து அப்படியே ஸ்பரிசத்துல அவங்க மூழ்கி நிற்பாங்க அப்படி நிற்கிறப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு மனிதனை நீங்க போய் நீங்க தொட்டு எழுப்புற மாதிரி அது சில நேரத்தில் நடந்துடும் அதனால ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும்போது முடிந்த அளவுக்கு அவர்களை தொந்தரவு இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு அவங்க வந்து ஆள் நிதியானத்தில் போயிடுறாங்க அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக அவங்களை தொட்டு எழுப்பி கூட விடலாம் அப்படி எழுப்பிடும்போது அதிர்ச்சியில் அந்த மனிதர்கள் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படி அதிர்ச்சியில் எழுந்திரிச்சாலும் அவங்களுக்கு வந்து நன்மையை செய்கிறதுக்காக எழுப்பி விடலாம் ஆழ்நிதியானத்தில் போய் பயணப்பட்டு திரும்பி வந்து பழக்கப்பட்டவங்கள இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் எந்த விதத்திலையும் எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது நான் தியானத்தில் இருக்கும்போது அந்த அதீத சக்தி நிலைகள் வந்து உடம்புல என்ன ஆகும்னா என்னுடைய உடலில் வித அதிர்வுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது எனக்கு மட்டுமில்லை யாரெல்லாம் உண்மையாக வந்து அந்த மாதிரி தியானம் பண்ணுறாங்களோ அப்போ அந்த உடம்பு என்ன பண்ணும் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா அதனால் வந்து உடம்புல அதிர்வுகளை ஏற்படுத்தும் அதிர்வுகளை ஏற்படுத்தி அதை வந்து அந்த உடல் ஏற்படுத்தக்குள்ளே பாதிப்புகளை சரி செய்யும் சில நேரம் சில நேரத்தில் அறிவுறுத்தும் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி அதிர்வுகளை ஏற்படுத்தி விட்டுட்டு அதை என்ன பண்ணும் அமைதியா அப்படியே படுத்துருக்கும் அல்லது லேசான ஒரு அசைவுகளோட இருக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிற போது யாராவது தொட்டாங்க அப்படின்னா படபட படப்படனும் ஷாட்டை குச்சி வச்சு எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி உடம்பு தண்ணித்தானே படபடப்படணும்னு ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்னொருத்தருடைய ஸ்பரிசம் அந்த இது பட்ட உடனேவோ அங்கே மின்சாரம் தாக்கப்பட்டது போல் அந்த உடம்பு வந்து துடிக்க ஆரம்பிக்கும் அப்படி துடிக்கிறது கூட சில நேரத்தில் வந்து தியானத்தின் மேல் நடக்கும் அதனால் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும்போது ஒருத்தர் தொட்டாலும் எதுவும் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதால இருந்தாலும் அந்த தியானத்தில் இருக்கவங்க தான் அதை வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த தியானத்திலேருந்து வெளியே போகும்போது அந்த தியானத்தில் இருப்பவர்கள் இந்த உடம்பை வந்து யார் எது தொட்டாலும் ஒன்றும் பாதகமில்லாத இருந்துட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நான் செய்யாமல் இருக்கட்டும் திரும்ப வந்து அந்த தியானத்துக்குள்ளே நான் இங்கே போய்ட்டுனோ அந்த ஆழ்நிலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நான் வந்து எழுந்திருச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவங்க வந்து செல்லணும் அப்படி இல்லாமல் நாம் ஒரு உடம்பை தொடும்போது என்னாகும்னா கண்டிப்பாக அது துடிப்பதோ அல்லது அந்த உடம்புலேருந்து ஏதாவது சக்தி நிலை நம்ம உடம்புல பரவுற மாதிரியோ இல்லைன்னா நம்மளுடைய சக்தி நிலைகள் வந்து அவங்கக்கிட்ட போகிற மாதிரியோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நான் அனுபவித்து நான் அனுபவிச்சு உணர்ந்து சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த தியானத்தன்மையில் நாம் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தொந்தரவு இருப்பது மிக மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் நான் நம்புகிறேன் சரிங்களா அதனால் ஆழ்நிலை தியானத்தில் இருக்க தொட்டு பார்க்கறது தட்டி எழுப்புறது அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் அவர்கள் வழக்கத்துக்கு இப்போ ஏதாவது நிமிஷம் தியானத்தில் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் அவங்களை தட்டு எழுப்பு அவங்க அவங்ககிட்ட கேட்குறதுனாலும் கேட்டுக்கலாம் எவ்வளோ நேரம் தியானத்தில் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களை எப்போ வந்து எழுப்பலாம் அது எழுப்புறதுக்கு வழிமுறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்து என்னை வந்து ரொம்ப நேரம் இருந்தாலும் தட்டி எழுப்பு பரவாயில்ல தொட்டு எழுப்பு இல்லை ஏதாவது காரணிகள் இந்த மாதிரி சத்தம் கொடு அல்லது மணி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணியை வந்து அவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா மனிதன் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து தியானத்தில் போகும்போது அதற்கான தகுதியுட மனிதனா தகுதியுடைய மனிதனாக இருக்கணும் தகுதியற்றவனாகவோ அதாவது தகுதி ஏற்றவன்னா என்னென்னா அதுக்கான சரியாக சரியாம செய்யாமல் ஆரம்பத்திலே வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் அப்படியே பயணம் பண்ணி போகிறாங்கன்னா எங்கேயாவது பிளாக் ஆகிட்டாங்கன்னா அவங்களை திருப்பி கூப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அதுக்கு தான் ஒரு சில இடத்துல தியானம் இடத்துல மணி வச்சுருப்பாங்க டிங்குன்னு மணி அடித்தாங்கன்னா அந்த சிந்தனை வந்து திரும்ப இங்கே வரணுங்கிறதுக்காக சில இடத்துல வந்து ஏதாவது சப்தங்கள் எழுப்புவாங்க சில இடத்துல மத்தங்கள் மத்தளங்கள் அடிப்பாங்க சில இடத்துல கை தட்டுவாங்க சில இடத்துல சில இடத்துல வந்து கிடிகாரமுள்ள அலாரம் வச்சுக்குவாங்க சில இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இது எல்லாமே நடக்கும் இப்ப எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மனிதர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்குள்ள தெரியாம போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உணர்ந்த மனிதர்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களே சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வருவாங்க சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கே புரிய வரும் ஓ இப்படி எல்லாம் நடக்குமா நம்ம உடம்பு நம்மளுக்கே சரி பண்ணக்கூடிய விஷயத்த வந்து இந்த உடம்பு செய்யுமா இந்த மாதிரிலாம் உடம்பு வந்து படப்படம்லாம் அடிக்குமா தூக்கி போடுமா மேலேருந்து கீழே அப்படியே மிதக்கிற மாதிரி வருமா தள்ளி தள்ளி பறந்து பறந்து போகுமா படுத்துட்டு இருக்கும் போதேவும் அப்படிலாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த தியானத்தன்மைங்கிறது சாதாரணமானது இல்லை அது உள்ளே போய் பார்க்க பார்க்க ஒரு பல அற்புதங்களை கொண்டது அதுலேயே லளிச்சிருக்குன்னு நினைச்சோம்னால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அது ஒரு பேரானந்தமானது உடம்பு அப்படியே புள்ளரிப்பில் அந்த புல்லரிப்பிலே தூங்குறதெல்லாம் பயங்கர இன்பமாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு தியானம் செய்யுங்க தியானம் செய்து எல்லோரையும் செய்யறதோடு செய்து தியானத்தையும் செஞ்சு உங்களை மேம்படுத்திக்கிங்க நன்றி கணேஷ் கணேஷல் மிக்க நன்றி இந்த கேள்வியை கேட்டதுக்கு இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே ஒரு அற்புதமான கேள்வி பதில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்